ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2024 விருது 96வது ஆஸ்கர் விருது அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விருது தான். எந்த படங்கள் எல்லாமே வந்து விருது வாங்க போகுது அப்படின்னு எல்லாருக்குமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஆனால் இந்த வருடம் வந்து எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருந்தது. ஆனால் நம்மளுடைய இந்திய படங்கள் வந்து போயிட்டு நாமினேஷனில் போயிட்டு ரிட்டர்ன் வந்தது தான் வந்து மிச்சம் அப்படின்னு நம்மளே வந்து சீனுமே அனுப்பவே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்மளுடைய திரையுலகத்தில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் ஆகட்டும் நடிகர்கள் ஆகட்டும் எல்லாருமே வந்து சோர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, எவ்வளவோ படங்கள் சிறந்த படங்கள் இருக்கு, ஆனால் நம்மளுடைய இந்திய படங்களுக்கு வந்து ஆஸ்கர் விருது கிடைக்கல அப்படிங்கிறது தான் வந்து வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. 96வது ஆஸ்கர் விருது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து நேற்று தான் வந்து நடந்து முடிஞ்சுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7 முறை படையெடுத்துட்டு இப்பதான் வந்து அதுக்கான விருதுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அதுதாங்க நம்மளுடைய கிறிஸ்டோபர் நோலன் அப்படிங்கிறவருடைய படம் தான். எல்லாருக்குமே தெரியும் அவருடைய படம் அப்படின்னாவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ அவருடைய படம் ஓபன்ஹைமர் அப்படிங்கிற ஒரு படம் தான் இப்போ ஆஸ்கர் விருது வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிறந்த நடிகர் நடிகைகள் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்டே வந்து நம்மளுடைய இந்தியாவில் இருந்து போச்சு. ஆனால் யாருக்குமே வந்து அவார்டு கிடைக்கல அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2024 96வது ஆஸ்கர் விருதுல ஒரு சின்ன கரும்புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. 1974 வருஷம், அதாவது 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கரும்புள்ளி ஒரு விஷயம் நடந்தது. அதே மாதிரியான ஒரு விஷயம் இப்போ இந்த வருஷமும் நடந்திருக்கு அப்படிங்கிறது வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் தான். அவார்டு கிடைக்கல அப்படின்னாலும் ஒரு உயரிய விருதுக்கு நம்ம வந்து இப்படி ஒரு வந்து களங்கத்தை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு சங்கடமான விஷயங்கள் நடந்திருக்கிறது தான் வருத்தமான விஷயமாகவும் இருக்கு. போன வருடம் அதாவது 2023 ஆஸ்கர் விருது நடந்துட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம் அப்படின்னா ஒரு அசம்பாவிதம் நடந்தது. அவார்டு வாங்கிட்டு இருக்கும் பொழுதே பாத்தீங்க அப்படின்னா வில் ஸ்மித் அவருடைய மனைவிய ரொம்ப தகாத முறையில பேசின ஒரு நபரை ஒரு பலார ஒரு அரைஞ்ச ஒரு சம்பவம் தான். எல்லாருக்குமே வந்து இந்த சம்பவம் வந்து அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் கொடுத்தது. இருந்தாலும் கண்டிப்பா அந்த இடத்துல வந்து எந்த இடமாக இருந்தாலும் தன்னுடைய மனைவிய தவறுதலாக பேசினா கண்டிப்பா அந்த இடத்துல அந்த சம்பவம் நடந்தது சரியான விஷயம் தான் அப்படின்னு நம்முடைய தமிழ் மக்கள் ஆகட்டும் இந்திய மக்கள் ஆகட்டும் எல்லா தரப்பு மக்களுமே வந்து இந்த கருத்தை தான் வந்து முன்னாடி வச்சாங்க. சரி, இந்த வருஷம் அதே மாதிரி என்ன நடந்தது அப்படின்னா 1974 வருஷம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அசம்பாவிதம், அதாவது ஒரு ஆண் உடை இல்லாமல் நிர்வாணமா வந்து அந்த ஆஸ்கர் விருது நடந்துட்டு இருக்கும் பொழுதே வந்து ஓடி வந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப பரவலா பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் அதே மாதிரி நடந்தா எப்படி இருக்கும்? 1974 வருஷம் 46வது ஆஸ்கர் விருதுல தான் ஒரு ஆண் உடை இல்லாமல் நிர்வாணமா ஓடினாரு. அதே மாதிரி ஒரு அசம்பாவிதம் இப்போ 2024 96வது ஆஸ்கர் விருதுல, அதாவது 46வது ஆஸ்கர் விருது 96வது ஆஸ்கர் விருது அந்த 6 தான் வந்து அந்த ஆங்கர் வந்து ரொம்ப அழகா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் இப்ப நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாரையும் சிரிக்க வைக்கும் நோக்கத்தோட வந்து அந்த ஆங்கர் அந்த தொகுப்பாளர் வந்து ரொம்ப அழகா நகைச்சுவையா சொல்லியிருந்தாங்க. ஆனா அதே மாதிரி ஒரு சம்பவம் இப்ப நடந்தா எப்படி இருக்கும்னு எல்லாருமே கற்பனை பண்ணி பாருங்க அப்படின்னு நீங்களும் கற்பனை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம இப்ப கற்பனை பண்ணி பார்க்கவே வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னா மல்யுத்த வீரர் ஜான் சீனா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க சொல்ற மாதிரி நானும் வந்து அதே மாதிரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆனா வந்து ஒரு ஆண் உடை இல்லாமல் வருவது வந்து நகைச்சுவையான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு எல்லாருக்குமே வந்து அறிவுறுத்துற மாதிரி அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. இப்போ 1974 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் நிர்வாணமா நடந்து ஓடி வரும் பொழுது இப்போ நம்மளுடைய ஜான்சினா எப்படி இருந்திருப்பாரு? அப்பவும் வந்து உடை இல்லாம அழகா குழந்தையா சுட்டி குழந்தையா இருந்திருப்பாரு. ஆனா அதே நபர் எல்லாராலையும் பாராட்டுக்குரிய ஒரு நபர் இப்போ இப்படி ஒரு இடத்துல நிர்வாண கோலத்துல நடந்து வந்த ஒரு சம்பவம் தான் இப்போ ஒரு பேசு பொருளா எல்லாரும் முன்னாடியும்
போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே ஒரு பாப்புலேஷனுக்காக தன்னை வந்து இன்னும் வந்து பிரபலப்படுத்திக்கணும் அப்படிங்கறதுக்காகவே வந்து இந்த மாதிரியான ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல இன்னும் வந்து பெரிய பெரிய விருதுகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்களை வந்து இன்னும் வந்து பிரபலமா காட்டிக்குவாங்க. ஆனா ஒரு மல்யுத்த வீரர் இத மாதிரி தன்னை வந்து நிர்வாண கோலத்துல காட்டிக்க கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லார்கிட்டயும் வந்து பேசு பொருளா இருக்கு. இவர் நடந்துகிட்ட ஒரு முறை சரியானதா அப்படின்னு வந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படிங்கறத மறக்காம பதிவிடுங்க. நம்முடைய இந்திய திரைப்படங்களுக்கு ஏன் வந்து விருது கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கறதையும் வந்து உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கு அப்படிங்கறதையும் மறக்காம வந்து பதிவிடுங்க. தேங்க்யூ சோ மச்.